நலமுடன் வாழ்க. இந்த டிவியில் இதை இந்த உங்களுக்கு சில முக்கியமான தகவலை பதிவு பண்ணுறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிக்கும். இதை பாருங்கள், ஒரு சாதாரண மூலிகை தான் நினச்சிடாதீங்க. கண்ட கண்ட இடமெல்லாம் கிடைக்கும், காலில் மிதிப்படுவோம். உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் காடு மேடெல்லாம் இந்த இது செடி கிடைக்கும். என்னான்னு பார்த்துருப்பீங்க. இதுக்கு பேர் தும்பை என்று சொல்வார்கள். தும்பையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வகையான தும்பை இருக்குது. காட்டு தும்பை, நிலத்தும்பை, இது சாதாரண தும்பை. இது எல்லா பக்கமும் கிடைக்கும். மற்ற தும்பையெல்லாம் நமக்கு பிரிக்க வேணாம். பேய் தும்பையெல்லாம் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நமக்கு வேணாம். நமக்கு நோய் நீக்குவது மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த தும்பையில் பார்த்திங்கன்னா பட்டுப்பூச்சி அடிக்கிறதுக்கு நம்ம சின்ன பிள்ளையில் விளாண்டும் போது பட்டுப்பூச்சி அடிக்கும் போது இந்த தும்பையை வச்சு அடித்து பிடிச்சிருப்போம். அந்த தும்பை தான், சாதாரண தும்பை தான். பார்த்துங்க, இது எல்லா பக்கமும் கிடைக்கும். இது சாதாரண தும்பைன்னு இடம் போடுறாங்க. இறைவனுடைய படைப்பில் அருமையான விஷயத்தை கொடுத்துருக்காரு. உங்களுக்கு மஞ்சக்காமலை வந்துச்சு அப்படின்னா ஒன்றும் கவலைப்படவேணாம். மஞ்சக்காமலைக்கு அங்கே போய் இங்கே போய் யூரியனில் மஞ்சள் கலராக போகலாம், கண்ணெல்லாம் மஞ்சளாக போகலாம், உடம்பெல்லாம் மஞ்சளாக போகலாம். கடைசியில் கல்லீரல் கண்டிப்பாக கெட்டு போயிடும், கண்டிப்பாக உயிரை விடக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மை. ஆகினால இந்த தும்பை செடியை வந்து சும்மா ரொம்ப இல்லை, சும்மா ஒரு 3 இலை இந்த பார்த்தீங்களா, இதான் 1 இலை, இது 1 இலை, இது மாதிரி ஒரு 3 இலை காலையில் மதியம் நைட்டு 3 நேரம் தண்ணியில் அலசி போட்டு சாப்பிட்டுட்டே வாங்க. ஒன்றும் கவலைப்படலாம், எந்த பத்தியங்களும் கிடையாது. சின்ன குழந்தைகளாக இருந்தால் 2 இலை போதும், பெரியவங்களாக இருந்தால் 3 இலையிலேருந்து 5 இலை வரைக்கும் சாப்பிட்லாம். இது தொடர்ச்சியாக ஒரு 3-4 நாள் சாப்பிட்டீங்கனாலே மஞ்சக்காமலை ஆட்டோமேட்டிக்கு குறைஞ்சிடும். கல்லீரல் ஒழுங்காக நல்லா வேலை செய்யும். இதில் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது, ஏன்னா அதிகமாக சாப்பிட்டா ஒரு சிலருக்கு மயக்கம், வாந்தி, பேதியெல்லாம் வரும். ஆகினால எதுவுமே அளவோடு தான் சாப்பிடணும். அதாவது பசித்திரு, விடித்திரு, தனித்திருன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நாம் வந்து பசிக்கும் போது தான் சாப்பிடணும், நோய் இருக்கும்போது தான் சாப்பிடணும். அதனால் நோய் அதிகமாக உள்ளவங்க மட்டுமே இதை வந்து ஒரு 6 இலை வரைக்கும் சாப்பிட்லாம், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. ஏன்னா விருந்து பிறந்து 3 தான். அது மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய மருந்தில் வந்து 3-6 வேலையிலேயே இதோட குணம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு நமக்கு கொஞ்சம் கூடுதல் குறைகள் இருந்தால் டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணி பாருங்கள். வைரஸ் இன்மே இருக்குது அப்படின்னா, மஞ்சக்காமலை இருக்குதுன்னா இன்னும் ஒரு 3-6 நாளைக்கு சாப்பிடுங்க. மொத்தம் வந்து சித்தர் பெருமக்கள் எந்த ஊருமே 48 சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஒரு மண்டலம், அதாவது 12 கால் மண்டலம், அரை மண்டலம் 24, முக்கால் மண்டலம் 36, முழு மண்டலம் வந்து 48. நோய் பரிபூர்ணமாக சுத்தமாக சரியாகும்னா 48 சாப்பிட சொல்லியிருக்காங்க. அதோட நோயோட தன்மையை பொறுத்து இருக்குது. ஒரு சிலருக்கு 10 இருக்கும், ஒரு சிலருக்கு 20 இருக்கும், ஒரு சிலருக்கு 2 இருக்கும். அது மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் தொடர்ச்சியாக சாப்பிட வேண்டி வரும். ஆனால் கண்டிப்பாக மஞ்சக்காமலை என்பது கண்டிப்பாக முற்றிலுமாக சரியாகும். ஒன்றும் கவலைப்பட வேணாம், 3 நாளில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இதில் வந்து அளவு முறை கொஞ்சம் கூட கூடிய சாப்பிட்ணும். அளவு வந்து எடுத்தோடனே அதிகமாக யாரும் எந்த காரணத்துக்குள்ளும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஒருத்தர் சின்ன குழந்தையாக இருப்பாங்க, நீங்கள் பாட்டுக்கு அளவை கொடுத்து அதிகமாக கொடுத்து வாந்தி பதி ஆகிடக்கூடாது. இதனால் சித்த வைத்தியர்களுக்கு ஒரு கெட்ட பேர், உங்களுக்கு உடல் நடக்கிறது. கடைசியில் சித்த வைத்தியர்களுக்கு கெட்ட பேர் மட்டும் இல்லை, ஆளுக்கு உண்டான நோய் அதிகமாகிடும். ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலையே அதிகமாக சாப்பிட்டாலே நோய் உண்டாகும், எல்லாத்துக்கும் இது தெரியும். ஆகினால இந்த மருந்து வந்து தும்பத்தலை மட்டும்தான், வேறு ஒன்றும் சேர்க்க வேணாம். செரிமானம் ஆகிறதுக்காக நீங்கள் வந்து ஒரு மிளகு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 இலை, ஒரு மிளகு, இப்படி 3 காலையில் மதியம் நைட்டு 3 சாப்பிட்டு வந்தாலே மஞ்சக்காமலை கண்டிப்பாக சரியாயிருமையா. அதோடு மட்டும் இல்லாமல் இதை தினந்தோறும் 3 இலை அதிகமாக சாப்பிடக்கூடாது. மருந்து அதிக 3 இலையிலேருந்து 6 இலை வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு வந்தா வைரஸ் ஃபீவர் வர. மஞ்சக்காமலையை பற்றி ஐயா அவங்க லேப்பில் இருக்காங்க, திண்டுக்கல் மாவட்டத்தில் பாலு லேப் ஐயா வச்சுருக்காங்க. மஞ்சக்காமலை என்ன செய்யும், கல்லீரலில் என்ன பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத ஐயா அங்கே கொஞ்சம் விளக்கம் சொல்லுவாங்க. மஞ்சக்காமலை வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு ரொம்ப முத்தி போயிடுச்சு அப்படின்னாக்கா, முத்தி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறத விட அது வேல்யூ கூடுது அப்படின்னா, அதாவது செரிமானத்தன்மை வந்து குறையும். அது நாளடைவில் அது வந்து ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் அந்த மாதிரி வைரஸ்லாம் வந்து தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம ஆரம்பத்திலே வந்து மஞ்சக்காமலை இருக்குதுனாக்கா இந்த மாதிரி மருத்துவம், அதாவது நம்ம அலோபதி அப்படிங்கிறத விட இந்த மாதிரி நாட்டு மருத்துவத்தில் மஞ்சக்காமலை வந்து நல்லபடியாக வந்து குணமாகுது. அதனால் நாட்டு மருந்து
மஞ்சள் காமாலைக்கு ஒரு சிறந்த ஒரு மருந்து அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். இது ஆக்சுவலாக வந்து நம்ம முத்த விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து உயிருக்கே கூட கேடு விளைவிக்கக்கூடிய அளவுக்கு இந்த மஞ்சள் காமாலையானது அந்த நோய் வந்து ரொம்ப மோசமான ஒரு இதுக்கு தள்ளப்படும். அதனால் நாட்டு மருத்துவத்தில் இந்த சாமி சொன்ன மாதிரி இந்த இலையை வந்து நீங்கள் சாப்பிட்டு அனைவரும் பயன்பெற அன்புடன் வேண்டுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா அவங்க தெளிவாக கூறிட்டாங்க, கல்லீரல் மெயினாக பாதிக்கும், மண்ணீரல் கல்லீரல்லாம் மெயினாக பாதிக்கும், உள்ள வைரஸ் அதிகமாக தான், இதனால் உடம்பெல்லாம் மஞ்சள் பூத்துடும், யூரியில் மஞ்சள் வந்துடும், அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீவர் அதிகமாகி அளவே குளோஸ் பண்ணுற அளவுக்கு போயிடும் சொல்லியிருக்காங்க. அதுதான் உண்மை. எங்கள் சித்த வைத்தியத்தில் வந்து தீர்க்க முடியாத நோய்களுக்கு அந்த காலத்திலேயே சில இதை கண்டுபிடிச்சி சித்த பெருமக்கள் வலியுறுத்தி பண்ணியிருக்காங்க. அந்த பிரகாரம் நாங்கள் 12 வயசுலேருந்து இதை நிறையா பேர்த்து கொடுத்து சரி பண்ணியிருக்கோம். நாங்கள் இது இலவசமாக தரோம், இதில் 5 வயசு செலவில் எல்லாத்துக்கும் தெரியும். முத்தின மஞ்சள் காமாலையும் சரி பண்ணலாம், அதுக்கு தகுந்த டோஸை கொஞ்சம் கூட்டி நம்ம கொடுக்கணும். அதனால் மறந்துடாதீங்க, ஆட்களை தேவையில்லாமல் கொண்டு விடாதீங்க. ஏன்னா உங்கள் கால் காடியிலேயே கிடைக்குது, இது கொஞ்சம் கொஞ்சோண்டு கூட சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது, அதிகமாக கூட சாப்பிடக்கூடாது, மறந்துடாதீங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் டிஎஸ்எம்ஏ எஸ்எம்எஃப்லேருந்து இந்த பதிவு போடுகிறோம். நன்றி, வணக்கம் ஐயா.